ஏ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் அதெல்லாம் இருக்கட்டும். இது என்னது? இது கண்ணாடி அதுவா? இன்னைக்கு மாஸ்டரோட படத்தை பார்த்துட்டு இருந்தேன், அதான் கொஞ்சம் லைட்டாக ஸ்டைல் ஒட்டிச்சு. படம் பார்த்துட்டு வந்தோடனே யாரையா தூக்கி போட்டு மிதி மிதி மிதிக்கணும் போல இருக்கு. நியாயமாக பார்த்தா படம் எடுத்தவங்களெல்லாம் அடிக்கணும், நீங்கள் மற்றவங்களாம் அடிக்காதீங்க. கண்ணாடி கேட்டுங்க. வேணான்றியா? வேணாம். இப்போ ஓகேவா? ஆ, இப்போ ஓகே. ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு சீட் அஞ்சில் உட்காந்து பார்த்த படம் இதுதான். அப்படிங்களா? ஆமாம். எப்படா கிளைமேக்ஸ் முடிய எந்திரிச்சு வெளியே ஓடலான்ட்டு இல்லை, சீட் அஞ்சிலே உட்காந்து எனக்கெல்லாம் பயம் எடுத்துக்கிச்சு. ருத்ரன் டூன் போட்டேன், எங்கடா திரும்ப உட்கார வச்சிருவாங்களா தியேட்டரில்? ஏ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ருத்ரன். ருத்ரன் ருத்ரன் ருத்ரன். ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா சீனும் வகை வகையாக எடுத்து வச்சுருக்காங்க. எங்கேருந்து? எல்லாம் பழைய படத்துலேருந்து தான். தியேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இல்லை? நானுமே அது ரொம்ப பயங்கரமாக ஆச்சரியப்பட்டேன். நான் என்னடா இவ்வளோ பேர் கிளாப் பண்ணுறானுங்களே, ரைட் சைடில் பார்த்தா ஒரு கேங் கத்துது, லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு கேங் கத்துது, என்னடான்னு சொல்லி பார்த்தா எல்லாம் படத்தை பாராட்டி கேட்டுட்டில் கலாய்க்கிறதுக்கோசரம் மாறி மாறி கேட்டுட்டு இருந்துருக்காங்க. இந்த படத்துல இருந்து கூஸ் பம்ப் சீன்ஸ் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் எடுத்து அந்த அகிலன் படத்தில் தெளிச்சு விட்டுருந்தான்னு வச்சுக்க, படம் இட்டாக கூட வாய்ப்பிருப்பான். சோதிக்காதீங்க அண்ணையா, சோதிக்காதீங்க. டானு டானும்பாங்க, கிங் ஆஃப் ஓஷனும்பாங்க, இந்தியன் ஓஷனும்பாங்க, ஒன்றுத்தையும் ஒன்றுத்தையும் இருக்காது. ஆனால் இந்த படத்தில் சாதாரணமாக ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவன் 150 பேரை கொண்டிருப்பான். ஆமாம், கொண்டு கொண்டு கூச்சி கூச்சி மேலே ஏறி உட்காந்துப்பான். கரெக்டு தான். இந்த படத்துலேயே ரொம்ப நல்லா இருந்த விஷயம், ஒருத்தர் கம்பேக்காக இருந்த விஷயம் சரத்குமார் அவர்கள் தான். செம்ம மாசாக இருந்தார், கிளாஸாக இருந்தார், போடுற ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஹேர் ஸ்டைல் என்ன, கெட்டப் என்ன, அந்த ஒரு சரத்குமார் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் என்ன, அவர் காஸ்டியூம்க்கே பல லட்சம் செலவழிச்சிருப்பீங்க போல. பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. நல்லா இன்ட்ரோடக்ஷன்லேயே கார்லேருந்து இறங்கி வந்து ரோலக்ஸ் மாதிரி ஒருத்தர் போட்டு தள்ளினாரு, செம்மையாக இருந்துச்சு. போட்டு தள்ளிட்டு தம் அடித்தார், அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. ஹீரோ பேசின பஞ்சலேலாம் மரண மாசு, மரண மாசு, மரண மாசு. வில்லன் பேச வேண்டியதையும் சேர்த்து இவரே பேசிடுறாரு. உன்னை தேடி வந்து வேட்டையாடுறா அப்படின்னு சரதுக்குமார் சொன்னேன். நீ தேடி வந்து வேட்டையாடுறதுக்கு நான் காட்டு பண்ணி இல்லைடா, காட்டில் காட்டையே ஆண்டுட்டு இருக்கிற சிங்கம் என் கிட்ட வச்சுக்கிட்டே நீ ஆயிட்டு வர அசிங்கம் அப்படின்னு. ஆக்சுவலி இவன் தான் அவனை சண்டைக்கு கூப்பிடுறான். டேய், நீ வேணா பூமியா இருக்கலாம்டா, ஆனா உன்னை படைச்ச சாமிடா நான். பூமி சாமி சிங்கம் அசிங்கம் அவ்வளோ, வேற எதுவும் இல்லை. ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க, பிபிஎஸ் வந்து கேட்குறாங்க நீ ஏன் என்னை லவ் பண்ணுற அப்படின்ட்டு. அப்படியே கஜினியோட சீனு, காப்பி பேஸ்ட், காப்பி பேஸ்ட். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு லவ் வந்துருச்சு. நான் சொன்னல எல்லாமே ஃப்ரெஷ்ஷான சீனுட்டு. மாறு வயசில் வந்து குல்ஃபி ஐஸ்காரனை வந்து பார்த்தோன்னே தெரியும் சார் லாரன்ஸ் தான் அப்படின்னு. அதுவும் ஃப்ரெஷ்ஷான புது சீன், புது சீன் தான். அவரோட படத்துலேருந்து ஒரு படத்தில் அவர் வயசான கட்டப்பட வந்துட்டு எல்லாத்தையும் அடிப்பார் தெரியுங்களா. அது அடுத்த படத்துல இருந்து எடுப்பார்னு பார்த்தா இவர் ரொம்ப புதுசாக இருக்காரு, அவர் படத்துல இருந்தா எடுத்திருக்காரு, அதனால அவரை பாராட்டலாம். பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவனோட பெரிய அதிகாரி நான் தான், அவனை சொல்லி எந்த பிரச்சனை இல்லை, பேசாமல் உட்காரு. அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிற நாசர் வந்து ஒரு 6 கோடி ரூபா கடன் வாங்குறாரு. அந்த கடனை வந்து ஒரு தேமாத்திட்டு ஓடி போயிடுறான், அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறான். பல சூழ்நிலை காரணமாக அம்மாவை மட்டும் இங்கே தனியாக இங்கே விட்டுட்டு இவர் வந்து லண்டன் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடறாரு கடன் அடைக்கணும்ன்ட்டு. அந்த கடன் அடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா அவங்க அம்மாறாங்க. சரி அம்மா, ஸோ அந்த இடத்துல நான் பாண்டி படத்தை நான் உணர்ந்தேன் என்ன ஒன்று. அதில் வந்துட்டு இந்த லோக்கல் வேலை செய்கிறதுக்கோசரம் வெளிநாடு போவார், இதெல்லாம் ஒரு ஒரு ரிச் ரேஞ்சில் ஐடி வேலை செய்கிறதுக்கு போகிறார், ரிட்டன் வந்து அம்மா செத்துடுறாங்க, அவ்வளோதான் கான்செப்ட். அதே மாதிரி ஒரு அம்மா ஃபேக்ட் வரும் படத்தில். ட்விஸ்ட்டுன்னு ரிவீல் பண்ணுறதுக்கு அவனுக்கு நிறைய வச்சிருந்தாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஒன்றே ஒன்று தான் ட்விஸ்ட்டு. எது எது ட்விஸ்ட்டுன்னு சொல்ல போகிறீங்க? இப்போ கடைசி ரீல் வந்து காஞ்சனா ஒன்றே எடுத்து போட்டானுங்க. அதுவா? ஆமாம், அந்த வஞ்சர வஞ்சர பொங்க சாங் மட்டும்தான் பேசிங்க, மற்றபடி அதே செட்டப், அதே திருநீர், அதே லாரன்ஸ், அதே குங்குமம், அதே ஃபைட்டு, அதே டான்ஸர், அதே ஃபைட்டர்ஸ், அதே சரத்குமார். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? சாங்கில் வந்து இந்த ஜொரத்தால பாட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருந்தானுங்களே, அதில் டான்ஸ் கோரியோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. அந்த லாரன்ஸோட டான்ஸ் சிச்சி சிச்சி சிச்சியோ. சரி, ஆனால் எனக்கு இருந்தாலும் அதில் ஒரு ஒருத்தர் இருக்குங்களே. ஏங்க?
படத்துல தான் அங்கங்கிருந்து சீன் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தா பாட்டு எடுத்துருக்காங்க. எல்லாமே பார்ஷாலிட்டி இல்லாமல் ட்ரீட் பண்ணும். இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் எடுத்து எடுத்து போட்டுருக்காங்க, பாட்டே எடுத்து போடுவாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்ஸ்அப்ல உங்களை பெற்றுறாங்களா? ருத்ரன் படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2.7 கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 5. நான் உங்களோட ஒரு பாயிண்ட் அதிகமாக 2.8 கொடுக்குறேன். வீக்கெண்ட்ல பொழுது போல ஃபேமிலியோட எல்லாரும் போய் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஆனால் இந்த சினிமா விரும்பிகள் நான் போய் உக்காந்தேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ஸ்டோரி அப்படி இருக்கணும், எனக்கு ஸ்க்ரீன் பிளே அப்படி இருக்கணும், அன்எக்ஸ்பெக்டடாக எல்லா ட்வின்ஸ்லாம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். நீங்கள் வேறு படத்துக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம், நல்லா சந்தோஷமாக போய் 3 மணி நேரம் ஒரு படத்தை பார்த்துட்டு வரணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை போய் தேட்டரில் ஒரு தடவை பார்க்கலாம். கண்டிப்பாக காஞ்சனா படத்தை 4வது டிக்கெட் கொடுத்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கக்கூடும். மசாலா படங்களுக்கான அனைத்து பொருட்களும் வாங்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரே இடம் ருத்ரன். உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சதுன்னா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சும்மா பேசிட்டு இருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.